தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் மாபெரும் கண்டன பேரணி, ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. பெரும்பான்மையை உறுதிப்படுத்துங்கள், ஆட்சியை கையளிக்கிறோம், அரசு சவால். ஜனாதிபதியுடன் பதவி விலக வேண்டும், சஜித் வலியுறுத்து. பதவி விலகினார் புதிய நிதி அமைச்சர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜபக்சக்களுக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். முஷாரப் எம்பிக்கு 5000 வழங்கிய சாணக்கிய எம்பி, சபையில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கண்டன பேரணி இடம்பெறவுள்ளது. கோட்டபாய அரசின் காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியை கண்டித்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, மின்சாரம், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு போன்ற பொருட்களின் தட்டுப்பாடினை மற்றும் விலை உயர்வினை கண்டித்தும் நாளை மறுதினம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு தொல்புரம் வழக்கம்பறை அம்மன் ஆலயத்தின் முன்னிலையில் இனமத கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கூடுங்கள். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் முருகவேல் சதாசிவம் அழைப்பு விடுத்துள்ளார். வணக்கம். எனது பெயர் முருகவேல் சதாசிவம், வட்டுக்கோட்டை தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர். இன்று நாம் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை, பத்திரிகை மாநாட்டை ஆரம்பித்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், இலங்கையில் தற்போது கொடுங்கோல் ஆட்சி, காட்டுமிராண்டித்தனமாக மஹிந்த ராஜபக்சாக்களின் ஆட்சி இன்று நிலவிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் இனம் மத பேதமின்றி மக்கள் எல்லோருமே பொருளாதார பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார நெருக்கடியினால் நாங்கள் சர்வதேச ரீதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட நாடாகவும் இன்று வலிமை குறைந்த நாடாகவும் எமது நாட்டு மக்கள் காணப்படுகிறார்கள். இந்த நாட்டு மக்களினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாங்களும் சர்வதேச ரீதியில் எங்களுடைய இலங்கை நாடும் உயர்வு பெற வேண்டுமானால் இந்த கோத்தபாய அரசாங்கத்தை நாம் மிக விரைவில் எங்களுடைய நாட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாடு மிகவும் அதல பாதாளத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் ஒரு கண்டனப்பேரி, மாபெரும் கண்டனப்பேரணியை வியாழக்கிழமை 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2022 ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். எல்லா இலங்கையில் உள்ள அனைத்து அமைப்பாளர்கள், அதாவது தேர்தல் தொகுதி அமைப்பாளர்கள் ஒரே நேரத்தில் காலை 10 மணிக்கு ஒவ்வொரு தங்களுடைய தொகுதிகளில் ஆரம்பித்து அவர்களுடைய தொகுதியின் முடிவிடம், அதாவது நகர்ப்பகுதிகளில் இந்த கூட்டங்களை நிறைவு செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் சாதாரண பெரும்பான்மையை நிரூபித்தால் உடன் ஆட்சியை கையளிக்க தயார் என்று அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அரசின் சார்பில் இந்த அறிவிப்பை விடுவித்தார். அத்துடன் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் வீடுகளை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த உத்தரவிடும் தரப்புகள் தொடர்பில் உடனடி விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். பொலிஸ்மா அதிபருடன் இது சம்பந்தமாக சபாநாயகர் பேச்சு நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மக்கள் கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. மக்களின் எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, ஆனால் மக்கள் கட்டுப்படவில்லை, நாட்டுக்காக வீதியில் இறங்கியுள்ளனர், ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என கூறுகின்றனர். இந்த கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதியும் அரசும் பதவி விலக வேண்டும், இடைக்கால அரசு என்ற மோசடிக்கு நாம் ஒத்துழைக்க மாட்டோம் என்றார். புதிய நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அலி சப்ரி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அவர் விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அமைச்சரவை பதவி விலகியதன் பின்னர் நேற்று தற்காலிகமாக 4 அமைச்சராக நியமிக்கப்பட்டனர், அதில் அலி சப்ரியும் ஒருவர். இந்நிலையிலே அவர் இன்று பதவி துறந்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தான் வகித்து வந்த ராஜாங்க அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு ஆதரவு வழங்காமல்
சுயாதீனமாக செயற்படுவதற்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. அரசுக்கான ஆதரவும் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. 2020 நடைபெற்ற பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் கூட்டணி அமைத்து மொட்டு சின்னத்தில் போட்டியிட்ட காங்கிரஸ் நுவரேலியா மாவட்டத்தில் இரு ஆசனங்களை பெற்றது. ஜீவன் தொண்டமான் மருதபாண்டி ராமேஸ்வரன். சுமார் 1.5 தசாப்தங்களுக்கு பிறகு ராஜபக்சக்கள் தலைமையிலான அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று வாபஸ் பெற்றுள்ளது. 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த கால பகுதியில் இருந்துதான் ராஜபக்ஷ ஆட்சி ஆரம்பமாகியது. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேர்தலின் பின்னர் மஹிந்த அரசில் இணைந்தது. 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கியது. பொது தேர்தலிலும் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட்டது. 2015 மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயற்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு வழங்கியது. எனினும் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வி அடைந்தார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மைத்ரிபால சிறிசேனவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பகுதியளவான ஆதரவை வழங்கியது. முத்து சிவலிங்கம் பிரதி அமைச்சர் பதவியை வகித்தார். ராஜபக்ஷக்களுக்கான ஆதரவு முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படவில்லை. மைத்ரியும் மஹிந்தவும் இரு கண்கள் என தொண்டமான் புகழ்ந்து பேசியிருந்தார். 2019 நவம்பர் 16 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவு வழங்கியது. 2020 பொது தேர்தலிலும் மொட்டு சின்னத்தில்தான் போட்டியிட்டது. 2022 ராஜபக்ஷ அரசில் இருந்து வெளியேறும் முடிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுத்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் சபையில் உரையாற்றும் போது அவர் முன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் 5000 ரூபாய் நாணயத்தாளை நீட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தால் சபையில் பெரும் கூச்சல் ஆரவாரம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற அமர்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் சபையில் உரையாற்றினார். இதன்போது சாணக்கியன் எம்பி எழுந்து அவருக்கு 5000 ரூபாய் பணத்தாளை வழங்கினார். தயவு செய்து இந்த நாட்டிற்கு நான் சொல்லிக் கொள்ள வருகின்ற விடயம், இன்று இருக்கின்றிடம் கொடுங்கள், நீங்க டயஸ்போராக்களிடம் இந்த பணத்தை கொடுங்கள், அமெரிக்காவிட இந்தியாவிட நீங்க டயஸ்போராவிடம் இந்த பணத்தை கொடுங்கள். நான் இந்த நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன், பணத்தை பெறுவதற்காக பேச வருகிறேன். இந்நிலையில்தான் நாட்டு மக்களுக்காகவே பேச வந்துள்ளதாகவும், டயஸ்போராவின் பணத்தை பெறுபவர்களுக்காக பேச வரவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப்பை பேச இடமளிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு சபாநாயகர் அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.